السلام عليكم ورحمة الله وبركاته. சூனியத்தில் இருந்து பாதுகாப்பு பெற மார்க்கம் கூறும் வழிகள். அவற்றில் மிக முக்கியமானதாக பின்வரும் வழிகள் அமைந்துள்ளன. ஒன்று, குர்ஆன் ஹதீஸில் வந்துள்ள திக்ர்கள், பாதுகாப்பு வேண்டி ஓதும் துஆக்கள் ஆகியவற்றை ஓதிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆயத்துல் குர்சி, இதை உறங்கும் போதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டு, சூரா இஹ்லாஸ் மற்றும் முஅவ்விதத்தைன் எனப்படும் குல் சூராக்களை தொழுகைக்கு பின்னரும் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்று, ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி என்று ஆரம்பிக்கின்ற சூரா பக்கராவின் இறுதி வசனங்கள் இரண்டையும் இரவின் ஆரம்பத்தில் ஓதிக்கொள்ள வேண்டும். நான்கு, எவ்விடத்தில் தங்கும் போதும் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் ஷர்ரி மா ஹலக் என்பதை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஐந்து, பகலிலும் இரவிலும் மூன்று முறை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட திக்ர்கள் துஆக்கள் சூனியத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க வல்லது. இவற்றை தொடராகவும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் உண்மைத்தன்மையுடனும் உளப்பூர்வமாக ஏற்றும் ஓத வேண்டும். அதேபோல் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இந்த துஆக்களை அதிகம் ஓதுவதன் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து அல்லாவின் அருளால் விடுபட முடியும். வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.